நண்பர்களே வணக்கம். 20 வருஷமாக குற்ற உணர்ச்சியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப நாளே வெளியே வர தெரியாமல் போராடிட்டு வந்த ஒரு பெண்மணி வந்து இதை நம்ம சரவணன்கிட்ட கேள்வி கேட்டு என்ன விதமாக அவங்க அதுலேருந்து மீண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அந்த பெண்மணி சொல்கிறத கேளுங்க சரவண ஐயாட்ட. ஐயா, நான் வந்து வெளிநாட்டில் வசித்து வர ஒரு இந்திய பெண்மணி. நான் எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிடுச்சு. 2 பொம்பளை பிள்ளைங்க கூட இருக்காங்க. ஒருத்தங்க காலேஜில் படிச்சுட்டுங்க, இன்னொருத்தவங்க வந்து ஸ்கூலில் 12th படிச்சுட்ருக்காங்க. என் வீட்டுக்காரர் வந்து கம்ப்யூட்டர் இதில் வந்து வேலை பார்த்துட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆன்மீகம் 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 மட்டும்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் ஒரு ஆன்மீக அமைப்பில் ரொம்ப தீவிரமாக இருந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவரோட 15 வயசுலேருந்தே அவர் அந்த ஆன்மீக அமைப்பில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. திருமணம் முடிச்சதுலேருந்து நான் எதிர்பார்த்த விதமாக எந்த விதமான அன்பும் அரவணைப்பும் அவர்கிட்டருந்து கொஞ்சம் கூட எனக்கு கிடைச்சதே கிடையாது. அவர் எப்போவுமே அவரோட தேவைக்கு தான் என்னை யூஸ் பண்ணிக்குவார். ஒரு நாள் என்னை ஒரு மனுஷியாக கூட பார்த்ததே கிடையாது. எனக்கும் எல்லா உணர்ச்சியும் இருக்குங்கிறது கூட அவர் கடுகளவு கூட சிந்திச்சுட்டு பார்த்தது கிடையாது. வெளியில் எந்த உணவும் அவர் சாப்பிட மாட்டார். தினசரி 2-3 தினம் அப்படியே குளிச்சுக்கிட்டே இருப்பார். நானும் என்னோட பிள்ளைங்களும் 2 பேரும் என்ன செஞ்சாலும் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவார். எங்களோட அழுக்கு துணியை ஒரு நாள் கூட அவர் தொட்டது கிடையாது. அவரோட ஏதாவது விவாதம் பண்ணதுனால நான் ரொம்ப நாளைக்கு அவர்கிட்ட கன்னத்தில் அறை கூட வாங்கியிருக்கேன். தற்கொலை செஞ்சுக்கலான்னு கூட ரொம்ப சமயத்தில் யோசிச்சு இருக்குண்டு. என்னோடய 2 பொம்பளை பிள்ளைங்களோட இதை எண்ணி தான் நான் என்னோடய முடிவு கூட அப்பப்போ மாற்றிக்குவேன். என்னவோ அவர் மட்டும்தான் சுத்தமாக இருக்கிறதாவும் உயர்வான தெய்வீக அம்சத்தோடு இருக்கிறதாவும் நானும் என் பிள்ளைங்க 2 பேரும் சரியில்லாமல் இருக்கிறதும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பார். எங்களை குறை சொல்கிறத தவிர்த்து அவர் ஒரு நாளும் என்கிட்டயோ என் பிள்ளைங்ககிட்டேயோ கொஞ்சம் கூட அவர் லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருந்ததே கிடையாது. என்னோட இல்லாட என் பிள்ளையோட இந்த பீரி ஸ்டேஜ்லாம் கூட டோட்டலாக எங்கள்கிட்ட இருந்து அப்படியே முளகி அப்படியே விலகிடுவார். தன்னோட படுக்கையை வந்து செப்பரேட்டாக வச்சுக்குவார். இன்னைய நடைமுறை வாழ்க்கையில் இப்படியெல்லாம் யாரும் செய்யறதில்லை. நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு நானும் என் பிள்ளைங்களை கேட்டால் நான் வந்து என்னோட ஆன்மாவை சுத்தப்படுத்திக்கிட்டு கர்மாவெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே காடோடு போய் ஐக்கியப்படுத்திக்குவேன், அதுக்கு இறந்த பிறகு தூய்மையான அந்த மெய்ப்பொருளோடு போய் கலந்துடுவேன்னு சொல்லி திரும்ப திரும்ப இதான் சொல்லிகிட்டு இருப்பார். பல வருஷமாக அவர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறாருன்னும் நாங்கள் தான் ரொம்ப தாழ்ந்த நிலையில் கேவலமாக இருக்கிறோன்னும் திரும்ப திரும்ப எங்களை திட்டிக்கிட்டே இருப்பார். நாங்களும் கூட ஏதோ அவ்வாறு இருந்தால் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோன்னு நினச்சிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வார்த்தைகளும் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. உனக்கு வேண்டிய பணத்தை நீ தான் சம்பாதிச்சுக்கணும்னு பல முறை எங்களை திட்டி தீர்த்துட்டார். சரி, இனிமேலும் வீட்டு இருந்த ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாத நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் என்ன நடந்தது நான் நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த வெளிநாட்டில் 20 வருஷமாக வாழ்கிற பெண்மணி வந்து எப்படி தனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து துன்பமாக இருந்துட்டு இருந்ததுலேருந்து விடுபட்டேங்கிறத சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க பாருங்கள். எனக்கு வந்து அந்த நாட்டோட மொழி ரொம்ப நல்லா பேச வரும். அதனால் அங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் ஃபோன் கால் பேசுகிற ஒரு வேலை கூட எனக்கு கிடச்சிது. அதனால் என்னோடய வாழ்க்கை வந்து என் வீட்டுக்காரன் நம்பி இல்லாமல் ஏதோ ஓரளவில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் அவரோட ஒன்றா தான் குடும்ப வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கணும். என் பிள்ளைங்க 2 பேர் பொம்பளை பிள்ளைங்களோட சேர்ந்து. ஆனால் எந்த ஒரு அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் நானும் என்னோடய 2 பொம்பளை பிள்ளைங்களும் தனித்து ஒரு கூட்டாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அவர் தனிப்பட்ட முறையில் அவரோட விருப்பப்படி எங்களோடய சேர்ந்து இருந்துகிட்ருக்கிறாரு. நடைமுறை வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஒரு வரத்துக்கு மறுக்கிறாரு. இந்த நிலைமையில தான் மன அமைதிக்காகவும் இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபடுறதுக்காகவும் நானும் இந்த யூடியூப்பில் கடந்த ஒரு 10 வருஷமாக திரும்ப திரும்ப பார்த்து இறுதியாக நம்ம பகவதையோட வீடியோவெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெளிவுபட்டுட்டேன். மேலும் நம்ம சரவணையாட்டை கூட என்னோடய விஷயத்த சொல்லி எனக்கு தீர்வு கேட்டேன். எனக்கு இந்த விஷயத்தை அவர் எந்த மாதிரி எதிர்கொள்வதுங்கிற விளக்கத்தை நல்லா சொல்லி நல்லா தெரியப்படுத்தினார். அந்த ஆலோசனை நான் கையில் எடுத்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டுகால போராட்டத்துலேருந்து நான் அப்படியே டோட்டலாக மீண்டு வந்துட்டேன். நான் என்னோடய கணவர் இருந்த ஆன்மீக அமைப்பினோட பேரை நான் குறிப்பிட விரும்பலை இந்த நேரத்தில். ஆனால் சரவண ஐயாவோட ஆலோசனைப்படி எப்படி நான் வந்து என் குடும்ப வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேங்கிறத உங்களுக்கு நான் இப்போ தெரியப்படுத்துகிறேன் பாருங்கள். ஏன்னா இது என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற பல பெண்மணிகளுக்கு இந்த அணுகுமுறை நிச்சயமாக உதவுங்கிற அடிப்படையில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நான் எப்பவும் சரியாக தான் இருந்துட்டு வரேன்.
என் மீது எந்த குற்றமும் இல்லை, கணவர் தான் சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறத எல்லா வகையிலுமே எனக்கு சரவணையா எனக்கு இதில் புரிய வச்சாங்க. எப்படின்னா அவர் சொன்னார், இங்கே பாருங்கம்மா, வீட்டுக்கார திட்டுறதுனாலையும் புற நிகழ்வுகளாலையும் ஏற்படுற மன பாதிப்புங்கிறது ரொம்ப இயற்கையானது தான். இது அகத்தில் வந்து தானாக தான் ஏற்படுது, அதுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பு கிடையாது, அதை எந்த வகையிலும் நிர்வாகம் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. இந்த எண்ணம் மற்றும் உணர்வுகளால் ஏற்படுற பாதிப்பு எப்படி என்னோட மனசில் ஏற்பட்டாலும் நம்ம வந்து அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த அகத்தில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் புறத்தில் வந்து என்னோடய கணவரை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத தெளிவை வந்து நல்லா அவர் மூலியமாகவே நான் வந்து கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய கணவரை வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக எடுத்துக்கணும், அப்படி அவர்கிட்டருந்து ஒரு நாளும் நமக்கு நல்ல சர்டிஃபிகேட் ஒன்றும் வராது, அவர்கிட்டருந்து எப்பவும் நம்மளுக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கவே கிடைக்காது, அவர்கிட்ட நம்ம எதையுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் வந்து அவர் நல்லா சரவணையை விலைக்கு சொல்லி, அவர் ஏதோ ஒரு தவறான ஆன்மீக அணுகுமுறையினால் இந்த மாதிரி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விலைக்கு சொன்னார். அவர் இந்த ஆன்மீக அணுகுமுறை தப்பானதுனால ஏதோ இறந்ததுக்கு அப்புறமேட்டு இறைவனோட ஐக்கியப்படுத்துறதுக்காக வாழும் காலத்தில் இந்த நடைமுறை வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் தன்னோட மனைவி குழந்தைங்களோட மகிழ்வாக வாழாமல் இருந்துட்டுருக்காரு. இது வந்து அவருக்கு போதிக்கப்பட்ட ஆன்மீக அமைப்போட குறை தான் அது அப்படின்னு சொல்லி நல்லா எனக்கு விலைக்கு சொல்லிட்டார். அதனால் இப்போல்லாம் அவர் எத்தனை தடவை உன்னால் தான் என்னோடய ஆன்மீக வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சு, அதுக்கு நீ தான் காரணம்னு எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரை அதாவது ஒரு பைத்தியக்காரனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சரவணையை தெளிவாக சொல்லிவிட்டார். இதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு டெக்னிக் அவர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது என்னோட மொபைலில் வந்து அவரோட புகைப்படத்தை வந்து அந்த டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். அந்த படத்துக்கு மேலே ஆனால் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி நானே எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த சூப்பர் ஹீரோங்கிற வார்த்தைக்கு பொருள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரர்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நான் தெளிவாக விளங்கிக்கிட்டதுக்கப்புறமா என்னோடய மனசில் பல காலமாக சுமந்துக்கிட்டு இருந்த எல்லா குற்ற உணர்ச்சியும் அப்படியே காணாமல் போயிடுச்சு. நான் வந்து என்னோடய வேலையை இன்றைக்கி நல்லா முறையில் சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய சின்ன வயசில் எனக்கு பிடித்த விஷயத்தெல்லாம் திருப்பியும் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நானும் என்னோடய பொண்ணுங்க ரெண்டு பேரும் மொத்தமாக மூணு பேருமே நாங்கள் நல்லா மகிழ்ச்சியாக நிறையவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து இப்போ எங்களை திட்டிக்கிட்டு தான் இருக்கார் இப்போவும் கூட, அவர்கிட்ட ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நாங்கள் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதோடு அப்படியே நாங்கள் அப்படியே முடிச்சுக்கிறோம். அவர் சொல்கிற எந்த வார்த்தைக்கும் நாங்கள் எந்த ஒரு பொருளையோ அர்த்தத்தையோ எடுத்துக்கிட்டு அதுக்கான பொறுப்பு கூட நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. முன்னெல்லாம் அவர் ஏதாச்சும் சொன்னோம்னா அந்த வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதனால் பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ டோட்டலாக அந்த பாதிப்பு இருந்து நாங்கள்லாம் விடுபட்டு போயிட்டோம். என்னோடய கணவர் வந்து மோசமாக நடந்துக்கிறப்பெல்லாம் என்னை கேவலமாக திட்டுறப்பெல்லாம் நான் உடனே அந்த மொபைலில் இருக்கிற சூப்பர் ஹீரோவை பார்த்த நொடியிலேயே எனக்குள்ளார இருக்கிற அந்த மனக்குதிப்பெல்லாம் அப்படியே விடுபட்டு போய் அப்படியே டோட்டலாக நிதானத்தன்மைக்கு ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே அப்படியே நான் வந்துடுறேன். இப்போல்லாம் என்னோடய இந்த நிலைப்பாட்டை பற்றி நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டேன். இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னோட இப்போ நிகழ்ந்து போச்சு. இது வந்து உண்மையிலே நம்ம ஐயாவோட அருட்கரணால தான் நிகழ்ந்துருக்குது. இந்த மாதிரி ஒரு மன உணர்வோடு இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையை ஒரு நிறைவாக ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க கூட நான் நல்லா மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை மீட்டெடுத்த நம்ம பகவத் ஐயாவுக்கும் பகவத் மிஷனுக்கும் கோடானு கோடி நன்றியை நான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதனால் அகத்தை நிர்வகிக்கிற எந்த பொறுப்புமே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் புறத்தை சரியாக நிர்வகிக்கிற கடமை வந்து நம்ம எல்லாருக்கும் உண்டுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை
என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள